அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி அறிவொளி சேனல்ல பார்க்க போறோம் அப்படின்னா, முகத்துல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அப்படிங்கறத மறைந்து முகம் இளமையா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பத்தி. இளமையை விரும்பாதவங்க இந்த உலகத்துல யார் இருக்கிறாங்க? வயசான முகத்தில் சுருக்கம் வர்றது அப்படிங்கிறது இயற்கை தான். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேருக்கு 40 வயசுல 30 வயசுலேயே முகத்தில் சுருக்கம் ஏற்பட்டு ரொம்ப வயசான மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. ஆனால் பலரும் பாருங்கள், 60 வயசில் கூட முகம் இளமையாக சின்ன பிள்ளை மாதிரியே வச்சுருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முகம் நல்லா இருக்கணும்னா அகம் நல்லா இருக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதனால் முகத்தை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே மனசை இளமையாக வச்சுக்கணும். மனதின் இளமை முகத்தில் அப்பட்டமாக நமக்கு வெளிப்படும். அதனால் எப்போவுமே மனசை இளமையாகவே வச்சுக்கோங்க. நம்ம ஒரு இளமையாக இருந்தால் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தால் முகத்தில் தசைகளில் கூட அந்த சுருக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு ஏற்படாது. அதுக்கப்புறமா நல்ல ஆரோக்கியமாக உடலை பேணி பாதுகாக்கணும். நல்ல தண்ணி குடிக்கணும், நல்ல உறக்கத்தை நம்முடைய உடலுக்கு நம்ம கொடுக்கணும். அதே போல் நம்முடைய முகத்தில் எப்போவுமே ஒரு இறுக்கம், டென்ஷன், பரபரப்பு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே முகத்தில் சுருக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். தசைகள் தளர்வுற்று போகின்ற போது முகம் அப்படியே அந்த தசைகள்லாம் தொங்கி நமக்கு வயசான தோற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ என்ன பண்ணணும், தசைகளை இறுக்க பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணணும். அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், முகத்தில் உள்ள தசைகள் எல்லாமே இறுக்கமாக நமக்கு காட்சி தரும். இப்பெல்லாம் தான் சிரிக்கிறதே கிடையாதே நிறைய பேர். ஏதோ காரணத்தோடு தான் சிரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது தவறு. அடிக்கடி இந்த முகம் சிரிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதுவே ஒரு நல்ல பயிற்சி. அதுக்கப்புறமா இந்த முகத்துக்கு நம்ம போடக்கூடிய மேக்கப், இந்த மேக்கப்பால் என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கலால் தோள்களில் நிறைய சுருக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணும்போது, அதை அழிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மேக்கப் ரிமூவரை பயன்படுத்தி அழிச்சிடுறாங்க. அது சுத்தமாக போயிடும். ஆனால் அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் இந்த மேக்கப்பை அழிக்கும் போது தேங்காய் எண்ணெய் போட்டு இல்லைன்னா ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா அந்த முகத்தில் அந்த மேக்கப் மேன் தேய்ப்பார். நல்லா தேய் தேய் தேய்ன்னு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணி தேய்ச்சி 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 அதுக்கப்புறம் நல்ல சுத்தமான டவலில் அப்படி தொடச்சி எடுத்தால் மேக்கப்பும் வந்துடும், முகமும் பளபளன்னு இருக்கும். எப்படிமா இது நடக்குது அப்படின்னா ஆயில் மசாஜ் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு குங்குமாதி தைலம், அந்த தைலம், இந்த தைலம்னு போட்டு முகத்தை நம்ம தேய் தேய்ன்னு தேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் முகத்தில் இருக்கிற மேக்கப்பை ரிமூவ் பண்ணும்போது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அதை நீங்கள் உங்கள் முகத்தில் போட்டு நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதை நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா முகத்தில் உள்ள தசைகள் எல்லாம் நல்ல இறுக்கமாகும். இந்த ஆயில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஓட்டைகளில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இதையும் நம்ம செய்யலாம். இது தவிர நிறைய பழங்கள் காய்கறிகள் கொண்டு நம்முடைய முகத்தை அழகாக வச்சுக்கலாம். உள்ளே சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, வெளியே இதை ஒரு பேக்காகவே போடலாம். கேரட் இருக்கா, பீட்ரூட் இருக்கா, உருளைக்கிழங்கு இருக்கா, இதெல்லாம் நல்லா முகத்தில் போட்டு அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாலும் நல்லாயிருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று அப்படின்னு போட்டிங்கனாலும் முகம் பளிச்சுன்னு இருக்கும். அதோடு சேர்த்து கடலை மாவு பால் இந்த பேக் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை போடணும். கண்டிப்பாக போட்டிங்கன்னா முகம் அப்படியே இருகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். முகம் நல்லா டைட்டாகி பார்க்குறதுக்கு அந்த தசைகள் நல்ல அழகாக நமக்கு காட்சி தரும். அதுக்கப்புறமா பழங்கள், வாழைப்பழம், ஆப்பிள், பப்பாளி இது மூணையும் சம அளவு எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி பேக்காக போட்டிங்கன்னா இது மாதிரி முகத்துக்கு பளிச்சின்னு இளமையை தரக்கூடிய ஒரு பேக்கே கிடையாதுன்னு நான் சொல்வேன். சூப்பர் பேக் அப்படின்னா அது இதுதான். இந்த மூணு பழமும் நம்ம சாப்பிட்றோம், அப்பப்போ ஒரு ஒரு துண்டு அது மூணையும் ஒன்றா சேர்த்து, தனித்தனியாகவும் போடலாமான்னு கேட்டால் போடலாம், ஆனால் மூணு ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு துண்டு போட்டிங்கன்னா போதும், முகத்துக்கு எவ்வளோ தேவைப்பட போகுது அதை முகம் முழுக்க நல்லா அப்ளை பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே நிம்மதியாக படுத்துருங்க. அதுக்கப்புறமா கழுவி பாருங்க உங்கள் முகம் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு. இது இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் செய்யலாம், குளிர்ந்த தண்ணீரில் அடிக்கடி முகத்தை கழுவணும்.
நீங்கள் மேக்கப் போடும் முன்னாடியே பாருங்களேன், ஐஸ் கட்டிய முகத்தில் லேசாக தடவிட்டு தான் மேக்கப் போட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் இந்த ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சிலருக்கு ஐஸ் ஒத்துக்கும் அப்படின்னா தாராளமாக அதை செய்யலாம். புதினாவை நல்லா அரைச்சி ஃப்ரீசரில் கியூப் கியூபாக ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த புதினா கியூப் அப்படியே எடுத்து உங்கள் முகம் முழுக்க நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா ஸ்கின்னும் டைட்டாகும், முகத்துக்கு பொலிவும் கிடைக்கும். எனக்கு சைனஸ், எனக்கு சளி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணவே வேண்டாம். மற்றபடி குளிர்ந்த நீரில் அடிக்கடி முகத்தை கழுவிக்கிட்டிங்கனாலே போதும், அது முகத்துக்கு நல்ல இறுக்கத்தை நமக்கு கொடுக்கும். இதோட பாசிப்பயிறு, கடலை மாவு, கோதுமை, ஓட்ஸு, இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பன்னீரில் குழச்சி இல்லைனா பாலில் குழச்சி பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னாலே முகம் நல்ல இறுக்கமாக மாறும். முகம் இறுக்கமாக மாறிச்சுன்னா இளமை இருக்கும், மனம் தான் இறுக்கமாக கூடாது. முகம் நல்ல இறுக்கமாக, தசைகள்லாம் இறுகி பிடிச்சிருக்கு அப்படின்னா வயதான தோற்றம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு வராது. இளமையாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே சந்தோஷமான ஒரு விஷயம் தானே, அதை நாமும் முயற்சி பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயன்படுறது போல உங்களுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்களுக்கும் பயன்படும்னு நினைச்சிங்கன்னா இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.